ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜாப்ஸ் கேம்போ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், அதாவது கார்பரேஷன் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சின்ன, அதாவது சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் அப்படின்வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கார்பரேஷனில் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கும் நம்ம லோக்கல் ஏரியாவில், அந்த ஹாஸ்பிட்டலுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. அந்த ஜாபுக்கான, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாரும் இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு. இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாபாக கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸிஸான ஜாப் தான். மொத்த கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 11 மாதம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 4 போஸ்ட் இருக்குது, ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு 140 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா, 140 வேகன்சி இருக்குன்றது வந்து கம்மி இல்லை, தாராளமாக அப்ளை பண்ணலாம் அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் MBBS முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மெடிக்கல் ஆஃபீஸர் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை நான் வந்து GNM டிப்ளமா முடிச்சிருக்கேன், BSc நர்சிங் முடிச்சிருக்கேன் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் அப்படின்றவங்க ஸ்டாஃப் நர்ஸுக்கும், நான் +2 வந்து 10+2 பயாலஜி குரூப் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஜாப் Grade 2 அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஸ்டாஃப்னு ஒரு ஜாப் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8th படிச்சிருந்தாலே போதும் சரிங்களா. இதுக்கு சேலரி என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸ்க்கு 60,000 சேலரி, ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும், ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து below 50 இருக்கணும், சேலரி வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபாய். மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 வயசுக்குள்ளே இருக்கணும், 14,000 ரூபா சேலரி. ஸ்டாஃப் சப்போர்ட், சப்போர்ட் ஸ்டாஃப்னா அதாவது நர்ஸு மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் 8th படிச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு 50 வயசு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் தான், 11 மாதம் தான் கான்ட்ராக்டே டோட்டலாக. நீங்கள் 11 மாதம் முடிச்சதுக்கப்புறம் பர்மனெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, அதை அவங்க கிளியராக சிமெண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க 11 மந்த்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி, ஏன்னா நீங்கள் லாஸில் அந்த மாதிரி கேஸ் எதுவும் போடக்கூடாது அப்படின்றனால. டைமிங் பார்த்தீங்கன்னா ஒர்க் டைமிங் தான் அதில் பெஸ்ட்டு, 8 மணிக்காலில் போயிட்டு மத்தியானம் 12 மணிக்கெலாம் வந்துடலாம், அப்புறம் 4 மணிக்கு போயிட்டு 8 மணி நேரம், டோட்டலாக 8 மணி நேரம், காலைல 4 மணி நேரம், ஈவினிங் 4 மணி நேரம் தான். அப்ளிகேஷன் ஃபார்மேட் எங்கன்னா இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா www.chennaicorporation.gov, இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் கிடச்சிரும் சரிங்களா. இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிவிட்டு இது கூட என்னென்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 10th+2 இந்த டிப்ளமோ டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வைக்கணும். ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க, அதாவது செகண்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ், அதை வைக்கணும். தமிழ் எலிஜிபிலிட்டி, அதாவது நான் தமிழ் படித்தேன், 10th+2 ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதுக்கு வந்து 10th+2 மார்க் ஷீட்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் நேட்டிவிட்டி, ஓட்டர் ஐடி, டாக்ஸ் ரிசிப்ட், பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்பரேஷனில் வாங்கினது, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இது கண்டிப்பாக வைக்கணும். கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்படின்வாங்க, அதாவது கேரக்டர் சர்டிஃபிகேட் என்னென்னா ஸ்கூல் படிக்கிறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் தனியாக கொடுப்பாங்க, அது இருக்கலாம். இஷூடு பை Group A or Group B ஆஃபீஸர் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட், இப்போ கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் Group A Group B ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு நல் நடத்தையாக அதை சொல்லுவாங்க, அது பேர் என்னன்னு சொல்கிறாரு, ஓகே, கேரக்டர் ஆஃப் கண்டக்ட், கண்டக்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை நீங்கள் வாங்கினா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கரண்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து NOC வாங்கினதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நாம் வந்து நார்மலாக தான் படிச்சிருக்கோம். இதோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 7/3/2023 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும். என்ன அட்ரஸுக்கு அவங்களோட அப்ளிகேஷன்லாம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் செக்ரட்டரேட் CCUHM சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் 3rd floor அம்மா மாளிகை ரிபன் பில்டிங்கு சென்னை 3. கீழே நம்பர் நிறையா மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் நம்பர், உங்களுக்கு அப்ளிகேஷன்லாம் போட்டு என்ன டவுட்னா இந்த நம்பரும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை இல்லை, இருந்தாலும் நான் ஏன் போட்டேன் அப்படின்னா இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 140 வேக்கன்சி இருக்குது, அதாவது ஸ்டாஃப் சப்போர்ட்டுக்கு. இதில் வந்து ஒரு 8,500 சம்பளம், இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு 8,500 கிடைக்குன்றது ஒரு பெரிய விஷயம், அதுக்காக தான் ஓகேங்களா. இதோட ஒரு பெட்டரான ஜாப் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு நான் வந்து இப்போ ஒரு 1 வீக்காக வீடியோ போடலனால என் ஹெல்த்து சரியில்லைனால தான் போடல, தர வேறு எதுவும் ரீசன் இல்லை. இதோட ஒரு பெட்டரான ஜாப் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.